Hi guys, welcome back to Mac India EV. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹோண்டா பெனிலி. ஸோ இது வந்து ரீசண்டாக நிறைய பேரால் பேசப்படுது. ஸோ அப்படி என்ன இதில் ஸ்பெஷாலிட்டி இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ARAI டெஸ்ட்டு நடந்தது. ஸோ ARAI அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்தியாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஹிக்கல் லான்ச் ஆக போகுது அப்படின்னா அவங்க வந்து டெஸ்ட் பண்ண பிறகு தான் வந்து அதுக்கான அப்ரூவலே கொடுப்பாங்க லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பென்லி என்ன எப்படி இன்ட்ரோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா பார்த்தீங்கன்னா ஜப்பானில் டோக்கியோ மோட்டார் ஷோன்னு ஒரு இது நடந்தது நிகழ்ச்சி. ஸோ அது வந்து 2019 நடந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஹோண்டா பென்லியை வந்து ஷோ பண்ணுறாங்க, அவங்க டிஸ்பிளே வைக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவுக்கு ஏன் வரணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவை பற்றி நம்ம இந்தியாவில் நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும், எப்படி இருக்கணும்னு தெரியும் வெஹிக்கல். ஸோ அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளும் வந்து சூப்பராக ஒரு குவாலிட்டியாகவே பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து ஹோண்டா நிறுவனமும் வந்து பென்லியை எடுத்துன்னு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அதனால தான் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ARAI டெஸ்ட் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அப்ரூவல் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க ARAI மூலமா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிவிடுவாங்க. இது ஏன் இன்னொன்று இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ், ஸோ எல்லாமே வந்து இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், டாமினோஸ் அந்த மாதிரி, ஃபுட்டு, ஜொமேட்டோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேஸ்கெட் இருக்குது, பின்னாடி பார்த்திங்கன்னா லக்கேஜ் கேரியரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், B2B பர்பஸ்க்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வெஹிக்கிள் இது. ஸோ கண்டிப்பாக வந்து லான்ச் பண்ணதாக பார்ப்பாங்க இந்தியாவில், கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக வரும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றது நம்ம பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா 4 வேரியண்ட்டில் வெஹிக்கிள் விடுறாங்க. ஜப்பான்லேயே வந்து இன்ட்ரோ பண்ணும்போது இந்த 4 வேரியண்ட்டையுமே சேர்த்து தான் இன்ட்ரோ பண்ணாங்க. பென்லி ஈ1 ப்ரோ, பென்லி ஈ2 ப்ரோ. ஸோ இந்த 4 வேரியண்ட்டோட சேர்த்து தான் வந்து அவங்க இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம இப்போ பார்ப்போம். பென்லி ஈ1 அண்ட் ஈ1 ப்ரோ பார்த்தீங்கன்னா, இதுக்கு மோட்டர் பவர் வந்து 2.8 கிலோவாட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 87 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். அதுவும் எந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா, மினிமம் 30 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போனீங்கன்னா 87 கிலோமீட்டர் வரைக்கும் தரும். ஈ1 அண்ட் ஈ2 ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா 4.2 கிலோவாட் கொடுத்துருக்காங்க மோட்டர் பவர். இதுக்கு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து 43 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். எந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் பர் ஹவர்லேயே வந்து 43 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு கொடுக்கும். இது மேபி ARAI அப்ரூவலுக்கு அப்புறம் வந்து மாறவும் வாய்ப்பு இருக்குது. என்ன நிறைய அட்வான்ஸ் சேஞ்சஸும் பண்ணுவாங்க, அட்வான்டேஜோட தான் இருக்கும் அந்த சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா. மேபி அவங்க வந்து ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேட்டரி பொறுத்த வரைக்கும் டுவல் பேட்டரி பேக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேட்டரி பேக்குக்கு வந்து 48 வோல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சைட்லேருந்து. ஸோ இன்னும் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க லான்ச் பண்ணல. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ண பிறகு அவங்க ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் லான்ச் பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு தெள்ள தெளிவாக என்னென்ன ஏது எப்படி இப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இதோட பேட்டரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ, இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next video. Bye.